என்ன உனக்கு இரு இரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ எல்லாரும் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஸோ ஐசக் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் உங்கள் எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன். நிறைய பேர் வந்து ப்ரோ ஐசக்கை ஸ்டார்டிங்கில் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லா வீடியோலையும் ஐசக் வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்ல போகிறார். ஹலோ சொல்லு. ஹலோ. அங்கே 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 பார்த்து சொல்லு. ஓகே. ஐசக்கோட ட்ரெஸ் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு? இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்மளுக்கு சூட் ஆகாது. அங்கே பாருங்க, எல்லாரும் பேர் கீழே நல்லா இருக்குன்னு போடுறாங்க. ஐசக்கோட ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு போடுறாங்க. தேங்க்யூ சொல்லிடுறோம் அவங்களுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லு. இரு இரு இரு. அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அந்த கா இது ஓட்டுறதுல. மேலேயே வச்சு ஓட்ட முடியாது ஐசக்கு. வண்டி செம லோடில் இருக்குது, தண்ணி ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாட்ச் இன் சைடு ஃபயர் இன்ஜின் தான். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் பண்ணணும்னு ஆக்சுவலாக யோசிக்கவே இல்லை. சும்மா ஜஸ்ட் அன்றைக்கி இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து பண்ணிவிட்டு இதில் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக இந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணோம், அந்த ஸ்ப்ரே பண்ணுற விஷயம்லாம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த ஆர்சி மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் அதை அன்பாக்ஸ் பண்ணலாமா, இதை வந்து வாட்ச் இன் சைடு நீங்கள் வேணுமா அப்படின்னு கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இன்னொரு விஷயம், ஐசக் வந்து மெயினாக அந்த வீடியோக்கு வந்ததுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் வந்து ஆர்சி காராக இருக்கட்டும், ஆர்சிஸில் நிறைய பண்ணியிருக்கேன். ஃபயர் இன்ஜினாக இருக்கட்டும், ஹெலிகாப்டர்லேருந்து அப்புறம் ஹேண்ட் கெஸ்டர் கண்ட்ரோல்ட் வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. அவ்வளோ வண்டி வீட்டில் தான் இருக்குது. ஆனால் எதுக்குமே வந்து அவன் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வா அப்படின்னு பண்ணவே மாட்டான். ஆனால் ஒரு விஷயத்துக்கு பண்ணான். அதுதான் என்னன்றது இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். எஸ் ரெடி? ஒன், டூ. பாத்தீங்களா? வாவா கா ஆர்சி வெஹிக்கிள் ஃபயர் இன்ஜின்லாம் பக்கத்தில் இருக்குது. பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஒரு ஸ்மைல் இருந்துச்சா? பார்த்தீங்களா, சுத்தமாக கிடையாது. டூல் பாக்ஸ் ஆக்சுவலாக இது. அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே எடுத்து ஏதாவது நம்மளுக்கு தெரியும்ல, ஏதாவது ஒரு இதை உடைக்கணும், ஏதாவது ஒரு இதை சேர்க்கணும், இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காது. அந்த மாதிரி பண்ணிருக்கோமோ ஹாலில் உட்காந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தால் அந்த பாக்ஸை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம். இதில் இருக்க எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டான் அவ்வளோ. பட் சேஃபாக தான் பண்ணணும், கிட்ஸ் ஆக்சுவலாக சேஃபாக பண்ணணும். பட் இவனுக்கு இது இவ்வளோ பிடிக்குன்றது எனக்கு தெரியாமல் போச்சு. ஆர்சி கார், ஆர்சி இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், இதை இது பிடிக்குன்ட்டு உட்காந்துருக்கான். இது என்னது? ஹேமர். ஓகே, ஹேமர். அப்புறம் இது கட்டிங் பிளேட். ஆ ஓகே. இது ஸ்க்ரூ டிரைவர். பா, வெரி குட், வெரி குட் ஐசக். கை கிளாப் பண்ணிடுங்க, கிளாப் பண்ணிடுங்க எல்லாரும். ஐசக் கிளாப் பண்ணிடுங்க. சரி ஓகே ஐசக், நான் இப்போ வந்து கொஞ்சம் டெடிக்கேட்டாக அவங்களுக்கு வீடியோ பண்ணோம். அவங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதில் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு. இப்போ நான் அதனால் இந்த வீடியோ முடிச்சுட்டு இதில் என்னென்ன இருக்குன்றது உனக்கு நான் கொண்டு வந்து காட்டுறேன் தனியாக, சரியா? ஓகே ஓகே, டன் சொல்லு. டன். அவர் டன் சொல்லிட்டாரு. ஓகே பாய். ஓகே. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக கேட்டதுனால தான் இந்த பர்டிகுலராக இந்த ஒரு வீடியோ. அண்ட் நிறைய டெக் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு டிஎஸ்எல்ஆரோட அன்பாக்சிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. டூ டேஸ் பேக் வந்து அதை அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோஸ் பாருங்கள். அண்ட் அந்த டிஎஸ்எல்ஆரோட டெஸ்டிங் வீடியோ கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பண்ணி நான் கொஞ்சம் ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அதே டிஎஸ்எல்ஆரை வச்சு ஒரு கம்ப்ளீட் டெஸ்டிங் மாதிரி ஒன்று, அதில் இருக்க எல்லாமே லைக் அதோட ஆடியோ டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதோட வீடியோ, 4K டெஸ்ட், ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டடாக கேட்டிருந்ததுனால ஐ எம் டூயிங் திஸ். பட் எனக்கே ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அண்ட் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அன்பாக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உள்ளே என்ன இருக்குன்றதில் பார்க்குறதுல எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க அப்படின்றதுலாம் கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஸ்டிங் பார்க்கல அப்படின்னா நான் கீழே வந்து அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், இதோட டெஸ்டிங்லாம் நீங்கள் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தண்ணியை லீக் பண்ணிடுவோம். தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு கீரை தெரியுதான்னு எனக்கு தெரில. பியூட்டிஃபுல்லாக தண்ணியாகுது. ஸோ இது எப்படி இவ்வளோ அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணுது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். தண்ணியெலாம் வெளியே லீக் அவுட் பண்ணியாச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிட வேண்டிதான். துண்டு துண்டாக வந்துடும் போல இருக்கேன். ஓகே, ஃப்ரண்ட் பாடியை வந்து கழட்டியாச்சு. ஓகே, இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மோட்டர் வச்சுருக்காங்க பாருங்கள், ஒரு குட்டி மோட்டர் இருக்குது. ஸோ இந்த மோட்டர் தான்
அப்பா இதுக்குமே ஒரு சின்ன ஸ்க்ரூ. வேறு லெவல் பண்ணிங்க, வேறு லெவல். ஆர்சி கிரியேட்டர்ஸ்லாம் வேறு லெவல். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது, இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட முடியாது, இவ்வளோ இருக்குது உள்ளே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு மூணு மோட்டர் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து வீல்ஸ் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் டேர்ன் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு மோட்டர், பின்னாடி இருக்க இந்த லாஸ்ட் டூ வீல்ஸ் வந்து டம்மி தான், அதுக்கு முன்னாடி இருக்க இந்த ரெண்டு வீல்ஸ்க்கு இங்கே ஒரு மோட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த தண்ணி பம்ப் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டேங்க் தான் வச்சுருக்காங்க, வாட்டர் டேங்க். அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மெக்கானிசமை ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஷன் மோட்டர் அந்த மாதிரிலாம் பெருசாக பண்ணலை, இவங்க வந்து ஒரு நார்மலில் ஒரு மோட்டரை வச்சு அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறது பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மோட்டர் வச்சுருக்காங்க, இந்த மோட்டர் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு மாடியூல் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொட்டேட் பண்ண உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்கும், அந்த ப்ரெஷரில் தான் இங்கே மேலே தண்ணி வந்து உங்களுக்கு வருது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆன் பண்ணோடனே இங்கே இருக்க இந்த ஒரு மாடியூல் வந்து ரொட்டேட் ஆகணும். ஓகே, ஸோ பார்த்தீங்களா நார்மல் ஒரு மோட்டர் தான், யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்சி கார்ஸ்லேயும் இருக்கும்ல, ஸோ அந்த நார்மல் மோட்டர் தான். அந்த மோட்டர் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு மாடியூல், அந்த மாடியூல்லே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்குது. அது மூணும் அப்படி ரொட்டேட் ஆக உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது, அந்த ப்ரெஷரில் தான் உங்களுக்கு தண்ணியை வந்து அது வெளியே ஸ்ப்ரே பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்ப்ரே கிடையாது, ஒரு சின்ன சின்ன கேப்பாக தான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுதில்ல, அதுக்காக தான் ரீசன். இதுக்கு ஒரு சக்ஷன் மோட்டர்லாம் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நாட் சக்ஷன் மோட்டர், அதுக்கு மேபி என்ன நேம்னு தெரியல, ஒரு மோட்டர் ஆக்சுவலாக அதுக்கு தண்ணிக்குன்னே நம்ம நார்மல் வீட்டில் மோட்டர்ஸ்லாம் இருக்கலாம், அதுலேயே வந்து சின்ன மோட்டர்ஸ்லாம் இருக்குமா இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மோட்டர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். பட் இந்த மோட்டர் வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மோட்டர் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்பவே வந்து அழகாக யோசிச்சு ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான ஒரு சின்ன மெக்கானிசம் உள்ளே இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ள வந்து தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இந்த மாடியூல் ரன் ஆகும் போது உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் இந்த மாடியூல் தான் இப்போ ரன் ஆகும், இங்கே பாருங்கள். வேறு லெவலில் ஸ்ப்ரே பண்ணுது. இதுதான் அந்த சின்ன ஒரு மாடியூல், நீங்கள் பாருங்கள் சின்னதாக ஒரு மோட்டர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் ஒரு மாடியூல் மாதிரி சவுண்ட் வர்றதுக்கான ஸ்பீக்கர் வந்து நீங்கள் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க, டியூவல் லைட்டில் ப்ளூ அண்ட் ரெட் கலர் லைட். அண்ட் இதுதான் மெயினான சர்க்கியூட் போர்ட். இந்த இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த மூணு மோட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஆர்சி ஃபயர் இன்ஜின் வந்து பெர்ஃபெக்ட்டாக நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இதை ஃபிட் பண்ணதுக்கான ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு வந்து இன்னொரு வீடியோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அதை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்னும் அதோட கெஸஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கீழே எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் அந்த வீடியோ வந்துட்டு இருக்கு, அதனால தான் இதை ஃபிட் பண்ணோம். இல்லைனா இன்னும் டீப்பாக இறங்கி இது அன்பாக்சிங்லாம் பண்ணியிருக்கலாம், பட் ரொம்ப டீப்பாகவும் அன்பாக்ஸ் பண்ண வேணாம். அண்ட் இதை பார்த்துட்டு இருக்க குட்டீஸ் யாருமே வந்து இதை யாரும் ட்ரை பண்ண வேணாம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள், இந்த மாதிரி அன்பாக்சிங்லாம் பண்ணாதீங்க. உங்களோட சார்பாக தான் நான் வந்து உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத காட்டிகிட்ருக்கேன் வீடியோ மூலிமா. அண்ட் நிறைய பேர் வந்து அந்த வீடியோவில் வந்து ப்ரோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் இப்படி ஒரு வீடியோ நம்ம பிளான் பண்ணது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல அந்த மாடியூல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ பண்ணதில், அன்பாக்ஸ் பண்ணதுலேயும் ரொம்ப ஹாப்பி.
அண்ட் இனிமேல் பண்ண போகிற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணோம், இது எப்படி ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம அன்பாக்ஸிங் எல்லாமே லேட்டர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அண்ட் நிறைய டெக் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம டெக் வீடியோஸ்க்காக தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறது. ஏன்னா இதில் வர ரெவன்யூ வச்சு தான் நான் டெக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா டெக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகம். அவ்வளோதான். ஸோ உங்கள் எல்லாரையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென்.